Electronic electrostatics, question number 3. Five identical charges, capital Q, are placed equal distance on a semicircle, as shown in the figure. Another point charge 2 is placed at the center of the semicircle, which has radius r. Calculate the electrostatic force exerted by the charge small q. That is, five charges, capital Q, a semicircle, in the mari. ஒவ்வொரு இடத்துலையும் ஃபைவ் பிளேசஸில் வந்து இருக்குது அப்படின்னா அந்த செமி ஆர்ங்கிற ரேடியஸில் செமி சர்க்கிளில் சென்டரில் ஸ்மால் க்யூ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ இதில் வந்துடுனா இங்கே இந்த ஃபோர்ஸ் வந்துடுனா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ரிசல்ட் இந்த ரிசல்ட் ஃபோர்ஸ் ஐ மீன் இந்த ஃபோர்ஸ் வந்து எஃப். அப்போ இந்த எஃப் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா டூ காம்பவுண்ட்ஸை பிரிக்கலாம். ஒன்று வந்துடுனா வெர்டிகல் காம்பவுண்டு. நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து இங்கே 40 டிகிரி, காரணம் இது வந்து ஒரு 90 டிகிரி, இதில் எக்ஸாக்டாக மிடியில் வரதுனால இங்கே 45 டிகிரி. அது இதே மாதிரி இதே மாதிரி இதுவும் 45 டிகிரி. அப்போ இதுக்கு அப்போசிட் சைடு தான் இந்த காம்பவுண்டாக வரும். ஓகேவா, அப்போது இது வந்து சைன். ஸோ அப்போ இந்த காம்பவுண்ட் என்னது எஃப் சைன் 45. அதே மாதிரி கீழே இங்கே 45 இந்த ஆப்போசிட் சைடில் வருது ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள். அப்போ இங்கே என்னது எஃப் சைன் 45. அப்போ இந்த பக்கம் உள்ள காம்பவுண்ட் வந்துடுனா இது வந்து இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குங்களா, இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இதில் வந்து இதோட அட்ஜஸ்ட் சைடு அது இதோட அட்ஜஸ்ட் சைடு. அப்போ ரெண்டு காம்பவுண்ட் இங்கே வந்து எஃப் காஸ் 45 டிகிரி, அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து எஃப் காஸ் 45. அப்போ இங்கே வந்து இந்த கியூக்கு கியூக்கு இல்லை ரெண்டுமே பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி போர்ஷன் இந்த ரேஸில் இருக்கும் எஃப். அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து டோட்டல் ஃபோர்ஸ் இந்த ஃபோர்ஸ் இந்த ஃபோர்ஸ் எல்லாமே இது இதோட இதோட ஃபோர்ஸ் பார்க்குறோம். இதோட ஃபோர்ஸ் அதாவது நெட் ஃபோர்ஸ் வந்து டோட்டல் வச்சுக்கலாம். அப்போ இந்த ஃபோர்ஸ் எஃப் ப்ளஸ் இந்த ரெண்டு ஃபோர்ஸு அது எஃப் காஸ் 45 எஸ் காஸ். ஸோ 2F காஸ் 45 டிகிரி. ஓகேவா, இப்போ வாட்டர் போட் இந்த வெர்டிகல் காம்பவுண்டு சைன் 45 வெர்டிகலி அபோவ் சைன் 45 வெர்டிகலி டவுன்வேர்டு. இது டவுன்வேர்டு அப்வேர்டு போத் ஆர் லைன் தி சேம் லைன். ஸோ போத் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கேன்சலிச்சு. ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஓகே, அது பாசிட்டிவ் நெகட்டிவ் போகிறது ஈக்குவல்ங்கிறது கேன்சல் ஆகிடும். இப்போ தெரியும் நெட் காம்பவுண்ட் வந்து இந்த டைரக்ஷனாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அப்போ எஃப்ங்கிறது வந்து எஃப் ப்ளஸ் 2 ப்ளஸ் ப்ளஸ் 2F காஸ் 45. ஸோ எஃப் ப்ளஸ் காஸ் 45 வந்து 1/√2. ஓகேவா, அப்போ எஃப் ப்ளஸ் 2 அதாவது 2 எப்படி பிடிக்கலாம் √2 × √2 ஏற்கனவே எஃப் இருக்குது √2. இப்போ √2 கேன்சல் ஆகும். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா இதில் எஃப் காமன் எடுத்தோன்னா எஃப் இட்டு ஒரு ப்ளஸ் ரூட். வாட் அபவுட் எஃப்? எஃப்ங்கிறது வந்துட்டுனா இங்கே இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில் உள்ள அந்த எலக்ட்ரோஸ்டாடிக் ஃபோர்ஸ் தான். அப்போ க்யூ ஒரு சார்ஜு ஸ்மால் க்யூ ஒரு சார்ஜு பை 4π εr, அது ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் அளவு. இது ரேடியஸ்னா இது ரேடியஸ்னா உங்களுக்கு. அப்போ இது எல்லாமே இது ரேடியஸ் இது ரேடியஸ். ஸோ செமி சர்க்கிள் இருந்ததால ஸோ ஆர் ஸ்கொயர் இது எஃப் வேல்யூ இன்ட்டு 1 ப்ளஸ் √2 இது எஃப்டி. இப்போ வந்து வெக்டர் அது டைரக்ஷன் தெரியும் அப்படிங்கிறதுக்காக எஃப்டி அட் இஸ் டைரக்ஷன் ஆஃப் டோட்டல் ஃபோர்ஸ். அதனால் எந்த டைரக்ஷனில் பாருங்கள் பாசிட்டிவ் எக்ஸைஸில் இருக்குது. அப்போ வந்து என்ன க்யூ க்யூ பை 4π εr² 1 ப்ளஸ் √2 இன்ட்டு ஐகா சின்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் அதாவது ஆன் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன் இல்லை பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லலே போதும். ஏதாவது ஒரு சொல்யூஷன் பாரு அந்த டேட் ப்ராப்ளம் கன்சியூட்டிவ் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். Keep watching and thank you for watching. Subscribe and share.